Welcome to SCTC. Hi guys, பார்த்தீங்கன்னா நம்ம SCTC பஸ்ல வந்து ஏசி ஸ்லீப்பர்ல போயிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ இருக்காங்க. ஜேம்ஸ்னா அண்ட் அவங்க பேர் வந்து பரமசிவம் அண்ணா. ரெண்டு பேர் கூட தான் நான் போயிட்டு இருக்கேன். ஹாய் சார், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நான் கிளம்புறேன். அண்ட் கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து நான் கிளம்புறேன். அண்ட் நான் சென்னை போகிறேன். அண்ட் இந்த பஸ்ஸில் போகிறேன், எனக்கு ஐடியாவே கிடையாது, நான் டிக்கெட்டே புக் பண்ணல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00. அண்ட் வாங்க போய் பார்ப்போம் 9:00 என்ன பஸ் கிடைக்குது பார்ப்போம். கோயம்புத்தூர்லேருந்து இட்ஸ் காந்திபுரம் போகிறேன், வாங்க போவோம். விந்தாண்டி பாய் பாய் மா, பாய்மா பாய் பட்டு மாமா ஜாய் பஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல நிற்கிறேன். அண்ட் கோயம்புத்தூரில் இப்போ பிடிச்ச ஒன்று தெரியுமா, அந்த ஒரு ஆப் இருக்குது ரேப்பிடோன்னு, இது வந்து பைக் டாக்ஸி மாதிரி. ஸோ தட் நம்ம இங்கேருந்து வேணால் இங்கே தான் போய்க்கலாம், பைக்கில் போய்க்கலாம். அண்ட் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஆப், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ரேப்பிடோ. அண்ட் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அண்ட் பிகாஸ் நம்ம நம்பி இவ்வளோ ப்ரொமோஷன்லாம் தர மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெல்கம் டு சிடிசி. அண்ணா டிரைவிங், நீங்கள் டிரைவிங் பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுவேண்ணா. டிரைவிங்கில் வந்து விட்டு கொடுத்து போனால் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும். சரி, வர பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாச்சும் ரெண்டு வார்த்தை. பேசஞ்சர்கள்லாம் வண்டியை வந்து சுத்தமாக வச்சுருந்தா நல்லா, அவங்க வீடு மாதிரி வச்சு நல்லா சுத்தமாக வச்சு. வண்டி நல்லா இருக்கு, நான் ஓட்டுறதுக்கு வண்டி நல்லா இருக்கு. புது வண்டி ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருக்கு. புது வண்டி எல்லாருமே நல்லா இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ரெண்டு வார்த்தை டிப்ஸ் ஏதாவது சொல்லணும்னா யாருக்காச்சும் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்க? இல்லை, பொறுமை மிகவும் அவசியம், விட்டு கொடுத்து போகணும். முக்கியமாக சரி, உங்களுக்கு இத்தனை வண்டி ஓட்டிருக்கீங்க. இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அசோக் லேண்டு, விசாலம், டாட்டாலாம் ஓட்டிருப்பீங்க, இது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. இப்போ வந்துக்கிற வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு. வேலையில் இப்போ வந்துருக்க வண்டி வால்வோ ஸ்கேனியெல்லாம் ஓட்டிருக்கீங்களா? வால்வோலாம் ஓட்டணும். வால்வோலாம் ஓட்டினாங்க, ஓட்டணும் ஆசை இருக்கா? வால்வோ ஸ்கேனியெல்லாம் கவர்மெண்ட்ல வந்தால் ஓட்ட வேண்டியதுதான். காந்திபுரம் வந்தேன்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரிசையாக நிறைய எஸ்டிஸ் நின்றுட்டு இருந்துச்சு. சரி நான் வந்து சரி ஸ்லீப்பர்லாம் ஆல்ரெடி போயிருக்கேன் பட் வந்து அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த தடவை போய் அப்படின்ட்டு ஏறினேன். பட் நான் பிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. பக்கத்தில் ஒரு எஸ்டிசி நிற்கிது ஸ்லீப்பர், அது வந்து சீட்டரு சீட்டர் ஏசி நினைக்கிறேன், அதில் போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் 860 ரூபா கொடுத்து இந்த பஸ்ஸில் போகணுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. பிகாஸ் நான் அப்போ வந்த கூட பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியில் 800 ரூபா அண்ட் அதுக்கு முன்னாடி வந்தது பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்ல 450 ரூபா அதெல்லாம் வந்தேன். பட் இது 860 ரூபாய்க்கு ஒர்த்தா எனக்கு சத்தியமாக தெரியல. சரி வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன், நேரி உட்காந்துட்டேன். இப்போ அந்த பஸ்ஸு மாறலாமா வேணாமா மாறலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அந்த பஸ் வேறு கிளம்புது, என்ன பண்ணலாம் யோசிக்காமல் டக்குன்னு இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறிடுவா, டிக்கெட்டும் காசு கம்மி. நிமிஷம் ஹாய் காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும், பிகாஸ் லைட்டிங் இருக்குது அந்த சைடு உட்காந்தா லைட்டு தெரிய மாட்டேங்குது, இப்படி உட்காந்தா லைட் ரொம்ப தெரியுது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன். அண்ட் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த ஏசியை க்ளோஸ் பண்ண முடியாது. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூ எஸ்டி நியூவில் நியூலாம் முடிஞ்சு போச்சு. அண்ட் நம்ம கவர்மெண்ட் எஸ்டிசியோட ஏசி ஸ்லீப்பரில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட செகண்ட் டைம் ட்ராவல், ஃபஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் போனேன். அண்ட் அந்த ரிவ்யூ வந்து நான் இந்த இதில் வந்து லிங்க் இருக்கும் போய் பாருங்கள். அண்ட் இது நான் செகண்ட் டைம் போகிறேன் அதே ட்ராவல்ஸில் அதே எஸ்டிசியில் ஏசி ஸ்லீப்பரில் தான். அண்ட் இப்போ இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் வெரி வெரி பேட், நான் வேண்டியெல்லாம் சொல்லலை. பட் நான் இத்தனை பஸ்ஸில் போனதோட நான் வந்தப்போ கூட நான் ஏசி ஏசி ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்மையர் ஆயிருந்தேன், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. புதுசுனால அப்படி மெயின்டைன் பண்ணியதான் தெரியல. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சோ ப்ரெட்டி பேட் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தோடனே ஏசியும் இல்லை பஸ்ஸுக்குள்ளே ஏசி சுத்தமாகவே இல்லை. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே என்னன்னு தெரியல, பட் ஏசி இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கீழே ஃபுல்லாக அப்படியே குப்பை, அந்த நடந்து போகிற பார்த்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டர்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த நடந்து போகிற அந்த கார்பெட் துவைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன், நான் கடைசியாக வீடியோ எடுத்து தான் துவைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் துவைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வெரி வெரி பேட், துவைக்கவே இல்லை போல், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. சரி பார்த்துவே தான் இப்படி இருந்துச்சு, சரி உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பஸ்ஸுக்குள்ளே இது வரைக்கும் 4 பேர் தான் உட்காந்துருக்கோம். அண்ட் கர்டன்ஸ் பரவாயில்ல, கர்டன்ஸ் அப்படி மெயின்டைன்டு, கர்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கர்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. பட் பெட்டு பார்த்தீங்கன்னா நான் போன தடவை நான் சொல்லியிருந்தேன், அது அந்த போன தடவை என் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து அவங்க போட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பெட்டு, பிகாஸ் அவங்க வந்து எந்த கான்செப்டில் போட்டிருக்காங்கன்னா துணி மாற்ற தேவையில்லை, ரப்பர்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சு இந்த கான்செப்டில் போட்டிருந்தாங்க. ஸோ தட் அந்த ரப்பர் பெட்டுனால இப்போ நான் துணி போட்டால் கூட நம்ம துணியை எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ம அடுத்த செட்டு போடலாம். இங்கே வந்து ரப்பர் போட்டனால பார்த்திங்கன்னா இது வாஷ்லாம் பண்ண முடியாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அப்படியே கருப்பு 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 கருப்பாக அங்கங்கே அங்கங்கே அச்சச்சா ஆயிடுச்சு. ஸோ தட் அது போனதே நான் சொல்லியிருந்தேன், போட்டப்பே அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், ரப்பர் போட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அண்ட் தலானி உரன்னு ஒன்று போட்டிருக்காங்க, செம்ம காமெடியாக இருக்குது. அண்டு ப்ளீஸ் இந்த தலானி உரையை போடுறதுக்கு நீங்கள் போடாமே இருக்கலாம் தான் என்னோடய கைண்ட் அட்வைஸ். ஏன்னா அது அவ்வளோ டேட்டாக இருக்குது, அவ்வளோ டேட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ் தரல அண்ட் ஒன்றுமே தரல. அண்ட் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10:10, பாப்போம் எப்படி போய் சேர்க்குறாங்க, இங்கே நிற்கிறாங்க. அண்ட் இத்தனை மணிக்கு போய் சேருது நிறையா இருக்குது. அண்ட் நான் உட்காந்து ரெசீட்டில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சன் போட்டிருக்காங்க, வேறு எங்கேயுமே லோயர் மொத்தமாக இருக்கிற 4 லோயருமே எடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து நான் இங்கே உட்காந்துருந்தேன், ஃபஸ்ட்டில் தான் ஒரு உட்கார சொன்னாருன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பெல் ஸ்விட்ச் இருக்குது, ஒர்க் ஆகுமான்னு தெரில. அண்ட் டிசேபிள் பர்சன் போட்டு சார்ஜர் இருக்குது, பார்க்குறேன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த லைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க் குட், போன தடவை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ப்ளூ லைட் ஒயிட் லைட் ஒர்க் ஆகுது, அண்ட் ஒரு இடத்துல ஒயிட் லைட்டே இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஹேமர்னு சொல்லி ஒரு ஹேமர் வச்சுருப்பாங்க, அந்த ஹேமர் என்ன ஆச்சுன்னு தெரில, மேபி ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். பட் அதுக்கப்புறம் வைக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் இஸ் வெரி பேட், நாட் குட். பார்ப்போம் இங்கே போகுது இப்படி போகுது, ஸ்பீட் எப்படி போகிறாங்க, அண்ட் எல்லாமே பார்க்கலாம் கைஸ் வாங்க. பார்த்துருப்பீங்க பஸ்ஸை சுற்றி, அண்ட் 860 ருபீஸ் இந்த பஸ்ஸோட ஃபேரு. அண்ட் அதுக்கு ஒர்த்தாக நீங்கள் தான் வீடியோ முடிவு பண்ணுங்க, வீடியோ பார்த்துருக்கீங்க. அண்ட் டிக்கெட் வாங்கினாங்க, அண்ட் சாரி ஃபார் த கரெக்ஷன், 865 ருபீஸு. அண்ட் உண்மையிலே சொல்ல போனால் அந்த பெட்ஷீட் வந்து புதுசு கொடுத்தாங்க, செம்ம ஸ்மெல்லு, புதுசு கூடிட்டு கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்ட் ஸ்மெல் கொடுத்தோம், பிடிக்கும் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது இது வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, பெட்ஷீட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நல்ல வரைக்கும் இங்கே நம்ம வேறு எதுவும் தராமல் போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் இஸ் ஆசம் ஆசம், நல்ல திக்கான பெட்ஷீட். அண்ட் ஃப்ரெஷ் 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 பார்த்தாலே தெரியும், ஸ்மெல் பண்ணாலும் அப்படி தெரியுது. ஸோ பெட்ஷீட்டில் ஹாப்பி பார்ப்போம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:30 மணிக்கு வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட் பண்ணாங்க. அண்ட் அங்கேயும் பெருசாக ஒன்றும் ஆள் ஏறலை, ஒரு 2 பேர் தான் ஏறினாங்க. சரி, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்துன்னு பார்த்தா டப்புன்னு வந்து ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணாங்க. அண்ட் எங்கடா போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு டிப்போக்குள்ளே போய் டீசல் போட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து வண்டி ஃபுல்லாக ஆஃப், ஏசியும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் பஸ்ஸு திருப்பி வெளியே போய் தான் ஏசி ஆன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கரெக்டாக 7 மணிக்கு வந்து கரெக்டாக என்னை வந்து பெருங்குளத்தில் இறக்கி இறக்கி விட்டாங்க. அண்ட் அங்கே வந்து தாம்பரம் வந்து துறைப்பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 8.5 hours ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறேன். நாட் பேட் அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸோட ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து இது வந்து 865 rupees இந்த பஸ்ஸு. என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு அவுட்டராக சொல்கிறேன். டிவி இல்லை, அண்ட் அட்லீஸ்ட் 865 வாங்குறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக தரலாம், அதுவும் தரல. அண்ட் பஸ் ரைடு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து 85 லாக் ஆகிருந்துச்சு. அண்ட் ஸோ தட் ஒரு நார்மலான ரைடாக, ரொம்ப ஒரு ரேஷ் ரைடிங்லாம் கிடையாது. அண்ட் பெட் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூப்பரான கம்ஃபர்ட்லாம் யூஸ் பண்ணி நல்ல பெட் ஷீட்ஸ் இருந்துச்சு. அண்ட் இதான் கைஸ் மொத்தமாக இந்த ட்ராவலோட இது. அண்ட் அதே அவங்க நிப்பாட்டின இடம் பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் நிப்பாட்டுற ஒரு பட்டிக்கு ஒரு இடம் இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தா அந்த செட் தோசை 60 ரூபா வாங்கி அந்த கடை. ஸோ அந்த கடையில் தான் நிப்பாட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு அந்த கடையை அவ்வளோ எனக்கு அந்த இடம் பிடிக்காது. ஸோ அது ஓவரால் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஓவரால் இட்ஸ் நைஸ் ஜேர்னி தான் சொல்லுவேன். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது, பட் இந்த ரேட்டை கொஞ்சம் குறைக்கலாம்னு தான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் மக்கள் இன்னும் வரலையோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் பஸ்லேயே நாங்கள் போகிறப்போ நான் 4-5 பேர் தான் இருந்தோம் மொத்தமாகவே. இன்னும் ரேட்டு குறைச்சா மக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நல்ல பேர் சொல்லுவாங்க ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து ரேட்டு ஜாஸ்தி குறைக்கிறாங்க கூட்டுறாங்கன்னு, பட் நானும் அதே தான் சொல்கிறேன். ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்தப்போ 400 ரூபாய்க்கு கூட டிக்கெட் இருந்துச்சு. நான் வேணுங்கன்னா எஸ்சிடிசியில் வந்து 860 ரூபா கொடுத்து வந்தேன். அண்ட் புரியுது, ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து அவங்க 1,500, 1,300 கூட்டுறாங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இப்போ மறக்காமல் எஸ்சிடிசி ட்ரை பண்ணுங்கள். அப்போயும் அவங்க வந்து 865 தான் வைப்பாங்க. ஸோ தட் ஓவரால் இந்த ஜேர்னி இஸ் நைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோப்பிடப்பாவை தட்டிட்டு போங்க.